வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா December 6, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock மேலே ஆகுது. ஸோ ப்ரீஸாக பார்த்தீங்க அப்படின்னா பயிங் ட்ரெண்ட் இருந்தபடி அப்படியே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நமக்கு கேண்டில்ஸ் பார்க்குறதுக்கு வந்து க்ரீன் கலரில் இருக்குது. பட் இப்போ நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறக்காண்டி, அதாவது டவுன் ட்ரெண்டாக மாறிடுச்சுன்ற சொல்கிறதுக்கு. ஸோ நமக்கு கேண்டலினுடைய கலர் ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகிட்டு செல் பண்ணால் என்ன பாயிண்ட்டில் பண்ணலாம், டார்கெட்ஸ் அண்ட் ஸ்டாப்லாஸ் எதிர்பார்த்தா என்ன பாயிண்ட்ஸில் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் எய்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைவ் மார்க்கெட்டில் இப்படி தான் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு கால்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அது லைவ் மார்க்கெட்லேயே வந்து கால்ஸ் வந்து வரும். அதாவது இப்போ பை பண்ணலாம் அப்படிங்கல க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போதே செல் பண்ணலாங்கல கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு அடுத்து அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில் கலர்ஸ் வந்து சேமாகவே இருக்கும். ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் அந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே ஓகே கேண்டில் கலர்ஸ் வந்து இப்போ ரெட் கலரில் இருக்குது, இப்போ வந்து நம்ம செல் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியை அப்படின்றத டிசைட் பண்ணிடலாம். அடுத்து செல் அட் 36,299.40. ஸோ 36,300 கீழே தான் வந்து செல்லிங் ரேஞ்ச் வந்திருக்கு. கரெக்டாக அந்த சப்போர்ட்டிங் ரேஞ்சிலே வந்து நமக்கு ஒரு செல் கால். ஸோ இந்த செல் கால் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 36,208.60. ஸோ ஒரு மோர் தென் ஒரு 90 points பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது, 92 அந்த மாதிரி. ஸோ இந்த 90 point டார்கெட்டை அச்சீவ் பண்ணுதா அப்படின்றத தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நமக்கு ஒரு 11 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ ஜெனரேட் ஆகிட்டு இப்போ அந்த செல்லிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது. 36,300 வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:42 ஆகுது. நமக்கு பை செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி 36,200 வந்து வந்திருக்கு. ஸோ நமக்கு ஒரு 100 points கிட்டக்க பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ரீச் வந்து மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 minutes வந்து நமக்கு வந்து 30 minutes வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ இது நமக்கு கால் ஜெனரேட் ஆனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 11 o'clock அப்புறம் ஜெனரேட் ஆச்சு. ஜெனரேட் ஆகிட்டு அந்த செல்லிங் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போச்சு. ஈவன் கொஞ்சம் ஒரு 50 points ரைஸ் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் டவுனில் இறங்க ஆரம்பிச்சதில் நமக்கு மார்க்கெட் டவுன் சைடில் வந்துச்சு ஒரு 11:30. அப்போதைக்கு டார்கெட் பிரேக் அவுட் பண்ணல. அகெயின் செல்லிங் ரேஞ்ச் 11:35 போயிட்டு 11:40 தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு 36,299 வந்து 200 ரேஞ்ச் வரைக்கும் ரீச் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். இது வந்து வீக்லி ஆப்ஷன் தான், 36,800 புட் ஆப்ஷன். ஸோ இது வந்து ஒரு 7:37:30 பார்த்தீங்கன்னா பையின் சொல்லிட்டு வந்திருக்கு. வந்துட்டு 800 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு 11 o'clock அப்புறம் ஜெனரேட் ஆயிருக்க ஒரு காலாக. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து ஷோ பண்ணுது. பட் நம்ம இதை வந்து கால் ஆப்ஷனில் பை பண்ணிக்கலாம். அது 7:44 வந்துட்டு 600 வரைக்கும் டவுனில் இறங்கியிருக்கு. அது ஒரு மார்னிங்கில் வந்தது 9:45. 11 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கிறது இந்த பை கால் தான் வந்து வந்திருக்கு. ஸோ ஃபியூச்சரில் நமக்கு செல் கால், ஸோ புட் ஆப்ஷனில் நமக்கு ஒரு 11 o'clock அப்புறம் பை கால் வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாகவும் ஆப்ஷன்லேயும் வந்து பண்ணலாம். ஸோ டேரெக்ட் ஆப்ஷனில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பை செல் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் என்னன்னு மட்டும் உங்களுக்கு தெளிவாக வந்துடும். ஸோ 7:40 பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பை கால் வந்து வந்திருக்கு. வந்திருக்கிறது ஒரு 800 ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணி ஒரு 8:10 கிட்டக்க வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வீக்லி ஆப்ஷனில் நமக்கு வந்து பை கால் ஜெனரேட் ஆகிட்டு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பார்க்கும்போது கேண்டில் கலர் வச்சு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதில் வர கால்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.